ஐயா, நம்ம ஆள் ஒருத்தர் மதுரையிலேருந்து சென்னைக்கு கிளம்பியிருக்கிறான் ட்ரெயினில். எஸ்3 கோச்சு சீட் நம்பர் 6 அப்பர் புறத்தில் ஏறி படுத்துட்டான். படுத்து நல்லா தூங்கியிருக்கிறான். வண்டி நேராக விழுப்புரம் வந்திருக்கு. விழுப்புரத்தில் நின்னோடனே கீழே வந்து டிடிஆர்ட்ட கேட்டிருக்கிறான், எவ்வளவு நேரம் நிற்கணும்? ஒரு 10 நிமிஷம் நிற்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நேராக போனான், ஒரு 1/4 சாத்துனான், திரும்ப வந்து எஸ்3 கோச்சு சீட் நம்பர் 6 ட்ரெயின் மட்டும் மாறி ஏறிட்டான். படுவாவி பையன். அவன் யாருன்னு ட்ரெயின்? சென்னையிலேருந்து மதுரைக்கு வர ட்ரெயின். அப்பர் புறத்தில் ஏறி படுத்து தூங்கியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கடிச்சு போத தலைக்கு ஏறிச்சு. கீழே இருக்கிறவனை பார்த்து கேட்டான், மாப்பிள்ளை எங்கே மாப்பிள்ளை போகிறேன்னு. அவன் கீழே இருந்தவன் சொன்னான், மதுரைக்கு எனக்கு மாமி வீட்டுக்கு ஒரு சோழியாக போகிறேன்டான்னு. மேலே இருந்தவனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சோன்னா, என்னடா அதிசயம் இது, அறிவியல் எம்பூட்டும் முன்னேறி இருக்கு. ஒரே ட்ரெயினில் அப்பர் பர்த்து சென்னைக்கு போகுது, லோயர் பர்த்து மதுரைக்கு போகுதுன்ட்டான். ஒருத்தனுக்கு 4 பொண்டாட்டி. இப்போ செல்ஃபோனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு, என்ன தெரியுமா? என்னன்னா, ரெண்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தானா வேற நல்ல மாடல் வாங்கியிருக்கலாமேன்னு தோணும். ஐயா ஒரு நிமிஷம், இப்படிதாங்க ஐயா. எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் 40 வருஷமா காத்திருந்து நல்ல மாடல் கிடைக்கும், நல்ல மாடல் கிடைக்கும்னு இருந்தான். கடைசியில் அவனுக்கு செகண்ட் தான் கிடைச்சிது. அது கூட பக்கத்தில் போனா நாட் ரீச்சபிள்னு சொல்லுதுயா. ஐயா, இப்போ நிறைய பேர் இருக்கான், ஆசைக்கு அத்தை பொண்ணை கட்டி, கூட இருக்க கொழுந்தியால கட்டி, இப்படி கட்டி 4 பொண்டாட்டி கட்டியிருக்கான். ஒரு நாள் செத்து போகிறதுக்கு படுத்துட்டான். அவன் சாக போறான். அப்ப கூப்பிடுறான் 4வது பொண்டாட்டிய, ஆசை பொண்டாட்டி, என் அருமை பொண்டாட்டி, என் கூட செத்து போயிறியான்னா. அவ சொன்னா, முடியவே முடியாது ராசா, நான் உன் கூட செத்து போக மாட்டேன்னா. 3வது பொண்டாட்டிய கூப்பிட்டா, அவளும் சொன்னா, உன் கூட செத்து போட மாட்டேன், மிஞ்சி போனா நீ சாகிறது வரைக்கும் காத்திருப்பான், அடுத்தவன் கூட கம்பி நீட்டிடுவேன்ட்டா. ஐயா ஒரு நிமிஷம், சந்தோஷப்படுங்க ஐயா. அவன் செத்த போறதானே ஓடி போறேன்னு சொன்னா, அவ உயிரோட இருக்கும் போதே அடுத்தவன் எழுத்துட்டு ஓடுறான் ஐயா. அப்படியே அவன் படுத்திருக்கிற சமயம் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டு, ஏங்க நான் உங்க கூட வரேங்கன்னு. அவன் திரும்பி பார்த்தான், மொத பொண்டாட்டி எலும்பும் தோலமா பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாளாம். ஐயா, நான் 4 பொண்டாட்டி சொன்னேன் இல்லையா, இந்த 4வது பொண்டாட்டி நம்ம உடம்புங்க ஐயா, நம்ம உடம்பு. இந்த 3வது பொண்டாட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அது நம்ம படிச்சு வாங்கின பட்டமும், நம்ம வகிச்சிட்டு இருக்க பதவிகளும். இந்த 2வது பொண்டாட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அது நம்முடைய சுற்றமும், நம்முடைய நண்பர்களும். இந்த மொத பொண்டாட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஐயா, அதுதான் நம்ம, நான் என்கிற சுயம், நம்முடைய ஆன்மா. ஆன்மா அட சண்டாளா, உன் மொத பொண்டாட்டி ஒன்ன நீ முதல்ல சரியா வச்சுக்கிறியா, அதை முதல்ல யோசிச்சு பார்க்க ஐயா. இப்படிதான் ஒரு இடத்துல 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனை கொடுத்தோன்னா ஜட்ஜி சொல்லி இருக்கிறார், கடைசியா 3 ஆசையை சொல்லுங்கப்பா, நிறைவேற்றிட்டு உங்களை தூக்கில போடுறேன்னா. அதுல ஒருத்தர் அமெரிக்காரரு, ஒருத்தர் ரஷ்யாக்காரரு, ஒருத்தர் நம்ம இந்தியாக்காரரு. அமெரிக்காரரை கூப்பிட்டு உங்களோட மொத ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, உலகத்திலே உயர்ந்த மதுபானம் எனக்கு வேணும்னு குடிக்க கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு, உலகத்திலே சிறந்த சாப்பாடு எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறாரு, அதுவும் கொடுத்துருக்காங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு, அவர் சொல்லியிருக்கிறாரு, என் நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனோட சமாதி பக்கத்தில் என்னை புதைச்சிருங்கன்றாரு. தூக்கி புதைச்சிட்டாங்க. அடுத்து ரஷ்யாக்காரரை கூப்பிட்டுருக்காங்க, உங்களுக்கு மொதல் ஆசை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, உலகத்தையே ஃப்ளைட்டில் ஒரு தடவை சுற்றி வரணும்னு கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. 2வது ஆசை என்னன்னு கேட்டார், உலகத்தில் உள்ள சயின்டிஸ்டை எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணுன்னாரு, நிறைவேற்றினாங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டார், என்னோட புரட்சியாளன் லெனினுக்கு கல்லற பக்கத்தில் என்னை புதைச்சிருங்கன்னாரு, புதைச்சிட்டாங்க. 3வது நம்மளால் கூப்பிட்டாங்க, வந்தார் இந்தியாக்காரர், வந்து நீதிபதி முன்னாடி நின்னாரு. நீதிபதி கேட்டாரு, உன்னோட மொத ஆசை என்னப்பான்னு. அவர் சொன்னாரு, சீசன் மாம்பழம் ஒரு கூட நிறைய வேணும்னு. அது அக்டோபர் மாதம், மே மாதம் தான் சீசன் மாம்பழம். அவர் சொன்னாரு, 6 மாதம் கிடைக்கப்பா அப்படின்னு. நீதிபதி அவர் சொன்னார், ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்றும் அவசரமே இல்லை, உங்களுக்கு எப்போ வசதியோ அப்போ வாங்கி கொடுங்க என்னார். 6 மாதம் கழிச்சாலும் சரி, 6 வருஷம் கழிச்சாலும் சரி, வேண்டியது மாம்பழம். மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டாங்க. 2வது கூட்டிட்டு வந்தாரு. 2வது ஆசை என்னன்னு கேட்டாரு, உச்சி குளிர்ல ஊட்டிக்கு ஒரு உல்லாச பயணம் போகணும்னாரு. மே மாசம் எங்கயா உச்சி குளிர் இருக்கும், அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு, ஒன்னும் அவசரம் இல்லை, உங்களுக்கு எப்ப முடியுமோ
அப்பா கூட்டிட்டு போனா போதும்னாரு. ஆறு மாசம் விட்டாரா, மூணாவது கூட்டிட்டு வந்தாங்க. உன்னோட இந்த தடவை முடிவு பண்ணிட்டாங்க, முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. விவரமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த தடவை எப்படியாச்சும் இவனை தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து, உன்னோட ஆசை என்னப்பான்னு சொன்னாரு. நேர நீதிபதியை பார்த்தான், ஐயா என் கண் கண்ட தெய்வமே நீங்க தான், எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் செய்றீங்க, உங்க சமாதி பக்கத்துல என்ன புதைச்சிருங்க. இப்படி அவன் சொன்னதையுமே நீதிபதி அவர் சவமா இருப்பாரு. அப்பவே முடிஞ்சு போச்சு இல்ல ஐயா, இதுதான் தன்னை புரிதல். ஒரு வயசானவர் ட்ரெயின்ல ஏறினாராம், ட்ரெயின்ல இருக்கிற பசங்க எல்லாம் அவர் உள்ளே விடல, படியில தொங்கிக்கிட்டே வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒத்த கால இந்த செருப்பு கீழே விழுந்துருச்சியா, கீழே விழுந்த உடனே அவர் அடுத்த காலில் கிடந்த செருப்பை தூக்கி அந்த செருப்பு பக்கத்தில் வீசினாராம். உள்ளே இருந்தவெல்லாம் சிரிச்சிருக்கேன், கிறுக்கு பயலாக இருக்கானே, கிறுக்கு பயலாக இருக்கானே, ஒத்த கால செருப்பை கூட காப்பாற்ற தெரியலையா அப்படின்னு சிரிச்சிருக்கான். அந்த பெரியவர் ஒன்று சொன்னாராம், ஐயா இந்த ஒரு கால செருப்பு வச்சு நானும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கீழே கிடக்கிற செருப்பு வச்சு அவன் எடுக்கிறவனும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ரெண்டு செருப்பும் ஒரே இடத்துல கிடந்தா ஒருத்தனுக்காவது பயன்படவில்லைன்னு சொன்னாரு. அவர் தான் ஏன் அறிவாளி, அவர் தான் ஏன் தன்னை புரிஞ்சுக்கிட்டவர். ஐயா இன்னைக்கு மாமனார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, அத்தை சரியில்லை, இப்படியே பேசிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம உணர்ந்தனா இந்த உலகமே நம்மள சகோதர சகோதரியா ஏத்துக்கணும். ஐயா தன்னை புரிந்தவன் தரணியை புரிந்தவையா. ஐயா இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி பகத்சிங் ஒரு நாள் சின்ன சின்ன மரக்கட்டையா மண்ல நட்டு விளையாண்டுகிட்டு இருந்தாராம். அவரோட அப்பா வந்து கேட்டாரு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. உடனே பகத்சிங் சொன்னாராம், என்னுடைய நாட்டை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆங்கிலேயன விரட்ட துப்பாக்கிகளை விளைவிச்சுக்கிட்டு இருக்கேன்னாராம். பகத்சிங்கோட அப்பா சொன்னாரு, நீ ஒரு நல்ல விடுதலை போராட்ட வீரனா வருவடான்னாரு. பகத்சிங்கும் விடுதலை போராட்ட வீரனா வந்தாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், அன்னைக்கு ஒரு பகத்சிங் இருந்தாரு, இன்னைக்கு எத்தனை எத்தனையோ பகத்சிங் மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க. எத்தனை அப்பாக்கள் தட்டி கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். ஐயா இன்னைக்கு வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுங்கிறதும் நாய் வால நிமித்த முடியாதுங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பை தேடி போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது முட்டாள்தனம். கிடைச்ச வேலையை செஞ்சோம்னா அது சாமர்த்தியம். ஆனா தானே ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு என் இளைஞன் சொல்றான், நான் சுய தொழில் செஞ்சு முன்னுக்கு வாரேன்னு. ஆனா இந்த பெரியவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ பாட்டுக்கு சொந்தமா தொழில் செய்யாத, நஷ்டம் வந்தா உன்னால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு. ஆடு மேய்ச்சா கூட நீ அரசாங்கத்துக்கு மேய்ங்கறாங்க ஐயா. இப்படி இருந்தா எந்த இளைஞன் முன்னேறுவான். ஐயா எங்க வீட்டு பக்கத்துலயும் ஒரு பையன் சுய தொழில் தொடங்குறேன்னு அப்பாட்ட 1,00,000 ரூபாய் வாங்கியிருக்கிறான் ஐயா. 1,00,000 ரூபாய் வாங்கி எல்லாம் முடிச்சிட்டு அவர் வருமானம் வரும்னு எதிர்பார்த்துருந்துருக்காரு. 1 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போலீஸ் தான் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா சொந்தமா இறக்கி சொந்தமா வெடிச்சு சொந்தமா வித்துருக்கான், சாராயம் காய்ச்சிருக்கான். ஐயா இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறதுனால தான் பெத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, சுயதொழில் செய்தா பிள்ளை கெட்டு போயிடும் நினைச்சு காசு கொடுக்க மாட்டேங்கிறான். அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஐயா அரசாங்கம் செஞ்சா தப்பு இல்லைங்கிறீங்க, என் இளைஞன் செஞ்சா மட்டும் ஏயா தப்பு கண்டுபிடிக்கிறீங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் அப்பா. எது சகஜம் அப்பா, ஒரு ஃபிகரோட சுத்தினா சகஜம் அப்பா, ஃபிகர் ஃபிகரா மாத்தி மாத்தி சுத்தினா சகஜமோ சகஜம் அப்பா. ஐயா இந்த வயசு போனா வேறு வயசு இல்ல, அழக ரசிக்கலன்னா அவன் பேர் மனுஷன் இல்ல. மனுஷனா இருக்கிறத விட ஒரு நல்ல பெண்ணுக்கு நல்ல புருஷனா இருக்கணும் தான். ஐயா
இளைஞன் பத்திரிகை எழுதுறான்னு சொன்னாங்க. இளைஞன் பத்திரிகை எல்லாம் போடுறான்னு சொன்னாங்க. அதே இளைஞன் தான் கணேஷ் போடுறான், பான்பராக் போடுறான், டாஸ்மார்க் கடையில யார் இறங்குறான் ஐயா? அந்த கம்பெனிக்காரனுக்கு வருமானம் கிடைக்கணும்ங்கிறதுக்காக வாங்கி சாப்பிடுறான் பாத்தீங்களா, அதுதான் இளைஞன். தாயே என்ன அற்புதமான கருத்தெல்லாம் சொல்றேன். இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்ட பெரியவங்க இருக்க வரைக்கும் இளைஞ முன்னேற மாட்டான்னு நான் பேச வந்திருக்கேன். சரிம்மா சொல்லுங்க. ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளி அத்தனை என்ன பேச்சு தெரியுமா, எங்களை மாதிரி இளைஞர்கள் வரதட்சணை வாங்குறாங்களாம், எவ்வளவு கொடுமையா இருக்கு பாத்தீங்களா. ஏன் இளைஞ வரதட்சணை இல்லாமலே கல்யாணம் பண்ணுவாயா? இன்னைக்கு ஒரு பையனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் கல்யாணம் வச்சுக்கோமே, அந்த வீட்டில் இந்த வீட்டு பெருசும் அந்த வீட்டு பெருசும் பஜ்ஜி சுச்சி எல்லாம் சாப்பிடும், அதுல ஒரு பெருசு குரல் கொடுக்கும், மாய் எண்ணெய் வந்திருக்காஹே, மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காஹே, மற்ற நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காஹே, பாமா மின்னல் அப்படின்ன உடனே பாவம் அந்த பிள்ளை தரைய பார்த்துக்கிட்டே நடந்து வரும். இங்க நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் தெரியுமா, ஏதோ தரையில அரை கிலோ தங்கம் ஒட்டி இருந்த மாதிரி சுரண்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல அந்த பிள்ளை பேசிச்சா இந்த பையன் பேசினானா, இந்த வீட்டு பேசி கேட்கும், உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுறீங்க? அந்த வீட்டு பேசி சொல்லும், அவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அதனால 10 லட்சம் 15 லட்சம் நாங்க வாங்குவோம், வரதட்சணை கேட்கறது வாங்குறது அத்தனை பெரியவங்க. ஆனா வெளியே சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்களே அப்படிமா. ஒரு கவிஞன் சொன்னான், 50 கொடுத்தால் ஒரு கோழி, 500 கொடுத்தால் ஒரு ஆடு, 5000 கொடுத்தால் ஒரு மாடு, அதே 50000 கொடுத்தால் ஒரு அசட்டு மாப்பிள்ளைன்னா. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஹாஸ்டல்ல என் ரூம்மேட்டா படிச்சாரு, படிக்கும்போவே சொன்னாரு, நான் கல்யாணம் பண்ணேன்னா வரதட்சணை வாங்க மாட்டேன், எந்த ஜாதி எந்த மதம்னு தெரியாத பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னாரியா. அவங்க வீட்டில் அவர் கல்லூரியில் பேராசிரியர் ஆனார். ஆனப்போ 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம்னு பொண்ணு வந்தது. எந்த பொண்ணும் எனக்கு வேண்டாம்னு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமில் போய் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து, கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லை 50 நண்பர்களை மட்டும், எங்களை போல 50 நண்பர்களை மட்டும் கூட்டிக்கிட்டு போய் அந்த அநாதை இல்லத்துலேருந்து எந்த ஜாதி மதம் தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரியா. வந்தது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவர் தனக்கு உடலையே ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு தானம் பண்ணிட்டு இருக்காருயா. அவர் வேற யாரும் இல்லை, இந்த இருக்கிற என்னுடைய அண்ணன் கமலசெல்வராஜ். வாழ்த்துக்கள். இந்த இருக்கிறார் ஐயா. ஐயா இன்னைக்கு இளைஞர்களுக்கு அவ்வளவு பேருக்கு புத்தி சொல்றீங்கல்ல, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க ஐயா? ஒரு வயசானவங்கள சொன்னேன், ஒரு கவிஞன் எழுதுனா, என்னவளே பல்லாயிரக்கணக்கான விளக்கில் அரைகுறை ஆடையில் இளசுகள் உலா வந்து வயசானவர்கள் இருந்து மார்க் போட்டால் உலகலகி போட்டியாம், அதே குட்டிச்சுவரில் இருந்து இளைஞர்கள் நாங்கள் மார்க் போட்டால் ஈவ்டி சிங்காம்னா. ஐயா முதியோர்கள் எல்லாம் அழகு போட்டிக்கு மார்க் போடுறாங்கன்னா ஒரு பொண்ணோட அழகை பார்த்து அறிவை பார்த்து ஆற்றலை பார்த்து மார்க் போடுறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சராசரி இளைஞர்கள் கல்லூரிக்கு வாசலில் நின்றுகிட்டு கழுத்து இடுப்பு இதெல்லாம் பார்த்து மார்க் போட்டுட்டு இருக்காங்க. 20 வயசு இளைஞனை நம்பி இங்க இருந்து இமயமலை வரைக்கும் ஏறி இறங்கிடலாம், ஆனா இந்த மாதிரி 60 வயசு கிழவனை நம்பி இந்த மாதிரி 60 வயசு கிழவனை நம்பி இந்த தெருல இருந்து அடுத்த தெரு கூட போக முடியாதயா. வெளியே ஓடிடுறான், வெளியே ஓடினா மட்டும் இல்லையா ஒரு தென்னமரத்தை பிடிச்சிக்கிட்டு, அன்பே கண்ணே கன்னியாமுதே அம்மா 1 மணிக்கூர் பேசுறான் ஐயா. இதனாலதான் இந்த தேவையில்லாத விஷயம் வேண்டாம்னு வாங்கி கொடுக்கலாமா. வழுக்க தாத்தா உட்காருங்க, நான் மேட்டருக்கு வரேன். ஐயா ஒரு நிமிஷம், நான் ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டிக்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன், செல்போன்ல திடீர்னு கட் ஆயிடுச்சு ஐயா. திரும்ப முயற்சி பண்ணுனேன்,
நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வேறு ஒரு நபரோடு தொடர்பு வைத்திருக்கிறார், சற்று நேரம் கழித்து நீங்கள் தொடர்பு கொள்ள. இப்படி இருக்குது ஐயா இந்த காலத்து செல்போனுங்க நிலைமை. ஐயா இன்னைக்கு ஏதோ ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு பிளட் டொனேட் பண்ணணும்னு வெச்சுக்கோங்களே, அந்த மெசேஜ உடனே எங்க இளைஞர்களுக்கு தான் அனுப்புவோம். ஏன்னா கொடுக்கிறதுல நாங்க கொடை வள்ளல். ஐயா உங்களால இது முடியுமா? கொடுக்கிறதுல மட்டும் இல்ல, ஆயிரத்துல ஒரு நாள், வருஷத்துக்கு 365 நாள் உண்டுனா ஒரு நாள் தான் பிளட் டொனேஷனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவோம். மீதி எஸ்எம்எஸ் எல்லாம் ராத்திரி 11 மணிக்கு படிச்சு கொடுக்கிற டீச்சருக்கு அனுப்புறான். ஐயா எங்க விளங்குவான்னு கேக்கேன். இதெல்லாம் இந்த வயசுங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் ஏதாவது பேசுறேனா பத்தியா? விவரமா இருக்கிறேன். இன்னைக்கு பின்லாந்து நாட்டுல ரெண்டு இளைஞர்கள் 1865 ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த நாட்டு கவர்மெண்ட்ட போய் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்க போறாங்க. அந்த கவர்மெண்ட் கேட்டுச்சு, நீ கண்டுபிடிச்ச பொருளோட பேர் என்ன அப்படின்னு. நோக்கியா அப்படின்னு அந்த இளைஞர்கள் சொல்றாங்க. உடனே அந்த கவர்மெண்ட் கேட்டுச்சு, இது உன்னுடைய அம்மா பெயரா அப்பா பெயரா தம்பி பெயரா யாரோட பெயருன்னு. அந்த இளைஞர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது என்னுடைய கிராமத்தின் பெயர்னா. அரசாங்கம் கேட்டுச்சு, ஏன்யா கிராமத்தோட பேரை வச்ச அப்படின்னு. அந்த இளைஞன் சொல்றான், இன்னைக்கு பல நாடுகள் இருக்குது, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், என்னுடைய கிராமத்தை இந்த உலகத்துக்கு காட்டணும்னால நோக்கியான்னு வச்சேன்னா. அவன் கண்டுபிடிச்சதுதான் ஐயா. இன்னைக்கு நம்ம அத்தனை பேர் கையிலையும் கொஞ்சி விளையாடுற நோக்கியா செல்போன். ஒரு இளைஞன் தன்னுடைய கிராமத்தையே புரிஞ்சு வெளியே கொண்டு வந்தான். ஒரு முதியவரால முடியல, ஆனா இந்த முதியவர்களை இன்னைக்கு வயசானவங்களை பொறுத்த அளவுல இளைஞன் அனுபவத்தை கடந்து வந்திருக்காங்க. அவங்க நினைச்சா எங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா கொண்டு வர முடியும், ஆனா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. கடைசியா ஒன்ன சொல்றேன், இனிமையாவது எங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன்.